Usually we get together to release the audio cassette or the audio CD, but this is the first time that we have come to release the trailer, something different. Yaanai Ithu Deivam. We wish the film a great success and wish the director a big success in this film. Thank you. B.C. Kokanathan avargal purachi thalavar MGR mulama arimbapaduthavar pattavar avaru vandu sadharana aal kadaiyadu தமிழ் மேலே ஒரு பற்றுதல் உள்ளவர். அதனால தான் தமிழ் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காரு. ஏன்னா தமிழுக்கும் தமிழும் அப்படி செட் ஆச்சு பாருங்கள். வந்திருக்காரு, அவர் கூட மேடையில் இருக்கிறத ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுமாதிரி பாபுஜி சாரை பற்றி விஜயமொழி சார் ரொம்ப சொன்னாங்க, அதான் உண்மை. அது இல்லாமல் அவர் ஒரு பெரிய நல்ல மனிதர், சொன்ன டைமுக்கு கரெக்டாக அந்த இடத்துல இருப்பார். யார் இல்லாமல் சரி தனியாக உட்காந்துருப்பார். ஆனால் இன்றைக்கி லேட்டாக வந்தார், டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டாராம். ஆனால் டிராஃபிக்கில் இருந்தால் கூட வந்துடுவார் அவர். அதுமாதிரி சவுந்தர் அவர்கள் சிறு படங்கள் வந்து எங்கன்னா ரிலீஸ் ஆகலை அப்படின்னு என்ன, உடனே தன்னோட செலவுலேயே அந்த என்னென்ன பண்ணுமோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து ரிலீஸ் பண்ணி கொடுக்கணுங்கிற ஒரு பெரிய உத்வேகமான ஒரு தயாரிப்பாளர் அவர் வந்திருக்காங்க. பவித்ரன் சார் மிகப்பெரிய டைரக்டர், சினிமா உலகத்தை திரும்பி பார்க்க வச்ச டைரக்டர் தான் பவித்ரன் சார் அது. ஏன்னா அவ்வளோ பெரிய டைரக்டரு அவங்க வந்திருக்காங்க. அதுமாதிரி விஜயம்பள்ளி அண்ணன், விஜயம்பள்ளி அண்ணன் பற்றி சொல்ல போனால் அவர் ஒரு தயாரிப்பாளர், ஒரு மிக நல்ல நல்லிணம் கொண்டவர். இப்போ நான்லாம் வந்து ஊரில் இருந்தேன், நான் ராஜஸ்தானில் ஷூட்டிங்கில் இருந்தேன். எனக்கு சொன்னார் இது மாதிரி இன்னி சரி நான் நீங்கள் சொன்னீங்கன்னா சரி வந்துடுறேன் அப்படின்னா கரெக்டாக இன்றைக்கி கூட ஊட்டி இதில் குற்றாலத்தில் ஷூட்டிங் எனக்கு, ஆனால் நான் போகலை. சரி ஃபங்க்ஷன் சொல்லிட்டோம் பார்க்க இங்கே இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு நான் போகலை. வந்துட்டேன். யானை யானை அப்படின்னு சொன்னார். அந்த காட்டில் ஒரிஜினலாக வந்து ஒரு வாட்டி பொள்ளாச்சியில் ஏதோ அந்த வண்டியெல்லாம் ஓட ஓட வழிமறிச்சு அந்த ஷார்ட்டை அப்படியே எடுத்து போட்டிருக்காங்க. அதை பார்க்கும்போது கரெக்டாக அதை எடுத்து போட்டிருக்காங்க. ட்ரெய்லர் ட்ரெய்லர் வந்து இப்போ பாடல்கள் வெளியிடுவாங்க, ட்ரெய்லர் வெளியிடுவாங்க, அப்படி தான் பார்ப்போம். ட்ரெய்லர் அப்படி நாங்கள் நானும் விஜயமொழின்னு சொன்னேன், என்ன ட்ரெய்லர்னா என்ன அது, அது மட்டுமா இப்படி வெளியிட போகிறீங்கன்னா அது ட்ரெய்லரில் ஒரு பாட்டு எடுத்து போட்டிருக்காங்க. அதுக்கு யாரோ ஒருத்தர் பயங்கர கிளாப்ஸ் வந்துச்சு. அவர் யார் அது? இது மாதிரி நல்லா முயற்சி பண்ணியிருக்கீங்க, வெற்றி பெறணும். இன்னும் நல்லா நிறையா பண்ணி நல்லா ஜெயிக்கணும். படத்தை ஒரு வாட்டிக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அடிமை பெண் படம் ஃபுல்லாக ஷூட் முடிச்சுட்டு எடிட்டிங்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்தாங்களாம். அப்புறம் எப்போ சார் பேலன்ஸ் ஷூட்டிங் போகலான்னு கேட்கும்போது அந்த சிங்கம் பைட்டை மட்டும் வச்சுட்டு வேறு எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துருங்க ஃபிலிம் அப்படின்ட்டாராம். ஏன் அப்படின்னா வேறு எல்லாம் அவருக்கு பிடிக்கல, அவருக்கு பிடிச்சா தான் எல்லாருக்கும் பிடிக்கும். அது மாதிரி ஒரு படம் பார்க்கும்போது நமக்கு முதல்ல பிடிச்சா அந்த படத்தை வந்து வெற்றி பெற மக்கள் தயாராக இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் எப்பவும் வந்து ரொம்ப பிரில்லியண்ட், நல்ல படமாக இருந்தால் தோத்ததே கிடையாது. சின்ன சின்ன படம் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணாமல் வச்சுருப்பாங்க, அது ரிலீஸ் ஆனால் பிச்சுட்டு போவோம். பெரிய பெரிய ஹீரோ நடித்த படத்துக்கு மேலெலாம் பிச்சுட்டு போவோம். அது மாதிரி நீங்கள் படத்தை ஒரு வாட்டிக்கு நல்லா நாலு வாட்டி அஞ்சு வாட்டி பாருங்கள். படம் வெற்றி பெறதுக்காக நீங்கள் என்ன முயற்சி எடுத்தாலும் சரி, சும்மா ஸ்க்ரீன் பண்ணணும் அப்படின்னு மட்டும் யாருமே நினைக்கக்கூடாது. நான் கூட இப்போ இந்தியான ஒரு படம் ஷூட் பண்ணி முடித்து பார்த்துக்கிட்டே இருக்கேன், என்னோடய நண்பர்கள்லாம் போட்டு காமிக்கிறேன். குறைகள் இருந்தால் அங்கே எடுத்துகிட்டு திருப்பி ஷூட் இன் பண்ணுறேன். ஏன்னா படம் எடுக்கிறது பெருசில் ஜெயிக்கணும். அது மாதிரி உங்களை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. எனக்கு நீங்கள் யாருன்னே தெரியாது, ஆனால் உங்கள் அம்மா மேடைக்கு கூப்பிட்டீங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு வார்த்தைக்காக அந்த ஒரு இதுக்காக நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கணும். ஏன்னா நான் வந்து அஞ்சு வயசில் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. இறக்கும்போது எனக்கு தெரியாது, எங்கள் அம்மாவை கட்டில் வச்சு தூக்கிட்டு போகும்போது எங்கள் அம்மா எங்கே கூப்பிட்டு போகிறாங்கன்னு நினச்சேன். குழிக்குள்ள வச்சு புதைக்கும் போது எனக்கு ரொம்ப ஃபீல், அழுதுட்டேன். அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் அழுதேன். அழுதுட்டு நைட்டு எல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. நான் நைட்டு 11 மணிக்கு மேலே போய் எங்கள் அம்மா கல்லறையில் போய் படுத்துட்டேன். நோண்டி பார்த்தேன் வரல, கல்லறையில் படுத்துட்டேன். நான் வீட்டில் எல்லாம் தேடி தேடி திருப்பி அங்கே வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு இங்கே படுத்துருக்கானே, அதுக்கப்புறம் தான் எங்கள் அக்கா என்னை வந்து திருச்சி கூட்டு வந்துச்சு. அது மாதிரி அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோ கிடையாது. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோட்டோ எடுத்தால் சீக்கிரம் செத்துருவாங்க அப்படின்னு சொல்லி ஃபோட்டோவை எடுக்கிறதில்ல, அதனால் ஃபோட்டோ எடுக்கலை. ஃபோட்டோ எடுக்கணும்னா நான் எங்கள் அம்மா அப்போ எனக்கு ஒன்றும் விஷயம் தெரியாது. ஜாக்குவார் தங்கம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் ஃபோட்டோ எங்கள் அம்மா ஃபோட்டோ தேடினேன். தேடி 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 பார்த்தேன், கிடைக்கல. அப்புறம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணும்போது எங்கள் அக்கா சொல்லிச்சு, இடையே ஃபோட்டோ விட்றா அம்மா கை நாட்டை வச்சு ஒரு பத்திரம் இருக்குது, வீட்டு பத்திரம், அதை எடுத்து வச்சுக்க அப்படின்ச்சு. நான் அந்த பத்திரத்தை எடுத்து வச்சுக்கிட்டேன். வச்சதுக்கப்புறம் தான் சொன்னாங்க எல்லாரும், உங்கள் அம்மாவோட வேர்வை இருக்குது, ரத்தம் வாட இருக்குது, இதுதான் ஒரு ஒரு அதாவது உலகத்தில் ஏழு பேர் மாதிரி ஒரே ஆள் ஏழு பேர் மாதிரி இருக்கலாம், ஆனால் அந்த கை நாட்டு மட்டும் மாறவே மாறாது அப்படின்னு சொன்னாங்க. அந்த கை நாட்டை தான் இன்றைக்கும் என் பூஜை ரூமில் வச்சு கும்பிட்டுருக்கேன். இதுதான் சத்தியம். தாய் மேலே எனக்கு அவ்வளோ பாசம், அதனால் அந்த தாயை கூப்பிட்டனால எனக்கு கண்ணு கலங்கிடுச்சு.
என் அம்மா கூப்பிட்டுருக்காருங்கும்போது அதனால் நீங்கள் வெற்றி பெறணும் தமிழ் இன்னும் நல்லா பண்ணுங்க, மிகப்பெரிய வெற்றி அடைங்க, உங்களுக்கு எங்களோட எல்லாரோட ஆசீர்வாதம் உண்டு, எல்லாம் உங்கள் கூட இருப்போம், நன்றி, தமிழ் வெல்க, தமிழ் வாழ்க என்று கூறி விட நன்றி, வணக்கம். பெரியவங்களாம் மேடையில் இருக்காங்க, அவங்களாம் பேசியிருக்காங்க, அதை விட நம்ம என்ன பேச போகிறோம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும், இவங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கணும், நிறைய படம் பண்ணணும், சொன்ன மாதிரி அம்மா வணங்கினவர் அவர் நிச்சயமாக தோக்க மாட்டார், ஜெயிப்பான்னு சொல்லி வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுக்க நன்றி. இந்த ஹேம்நாக் சார் வந்து இவர் சொன்னார், ஒன்று மட்டும் விட்டார், அவர் ஹேம்நாக் பேர் வந்ததே பெரிய அவுட்டோர் யூனிட், ஏஷியாவிலே பிக்கஸ்ட் அவுட்டோர் யூனிட் வச்சு சினிமாவுக்கு வந்து இப்படி தான் படங்கள் லைட்டிங்லாம் பண்ணுங்கிறதெல்லாம் அவர் அந்த காலத்தில் சொல்லி கொடுத்தவர், மாஸ்டர்ஜிக்கு தெரியும். அதே மாதிரி மாஸ்டர் வந்து அந்த அம்மாவுடைய விஷயம் அவர் தெரிஞ்சு சொன்னாரோ தெரியாமல் சொன்னாரோ, உண்மையாகவே நல்ல கதை மாஸ்டர்ஜி, டைரக்டர்ஸ் தயவு செய்து அதை வந்து அழகாக யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு சின்ன குழந்தை, 5 வயசு குழந்தை, அம்மா இறக்குது, 5 வயசில் அந்த குழந்தைக்கு என்னன்னு தெரியாது, இறக்குற சடங்கு என்னன்னு தெரியாது, அம்மா எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாங்க போல இருக்கு. அதுக்கு பிறகு பார்த்தா அம்மா நைட்டு படுக்கும்போது, அம்மாவோட படுக்கும்போது அம்மா இல்லை, போய் கல்லறையில் படுக்கிறாங்க, அழிச்சு வராங்க, உண்மையாகவே நெகிழ்ந்துட்டேன். அதாவது அவர் அறியாமையே சொன்ன விஷயம் உண்மையாகவே நல்ல ஒரு தாய் சென்டிமெண்ட்டு ஸ்டோரி அது. மாஸ்டர் வந்து உண்மையாக கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. காரணங்கள் என்னென்னா, விஜயமுள்ளு சார் வந்து தமிழ் அவங்களுடைய தாய் அப்படின்னா எனக்கு டக்குன்னு மீனாட்சி, தமிழுக்கு தாய் மீனாட்சிங்கிற ஒரு மதுரை மீனாட்சிங்கிற மாதிரி பாருங்கள், அது எவ்வளோ சென்டிமெண்டை கரெக்டாக அமைஞ்சு போச்சு பாருங்கள். அந்த மாதிரி நம்ம நினைக்காம சில விஷயங்கள்லாம் நம்ம சுற்றி நடக்கிறது மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கு வழி அமையும். நான் வரும்போது ஒரு படம் பார்க்குற, பெரிய படங்கள் சின்ன படங்கள் அது இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். இந்த ட்ரெய்லர் சார் பண்ணியிருக்காருங்கும்போது இந்த யானை பாருங்கள், அது உண்மையாகவே மாஸ்டர் மாதிரி இயற்கையாகவே அது இருக்குது. ரெண்டாவது வந்து யானையை பற்றி பண்ண படங்கள்லாம் கன்ஃபார்மாக சக்ஸஸ் ஆகுது, இப்போ நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா கூட பார்க்கலாம். அது கூட இவங்க உழைப்பும் தாயுடைய ஆசீர்வாதமும் நண்பர்களுடைய ஒத்துழைப்பு இதெல்லாம் இருக்கும்போது கன்ஃபார்மாக இது சின்ன படமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஆனால் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த வெற்றி வந்து இவருக்கு மட்டுமில்லை, இவருடைய கூட இருக்கிற அனைவர்களுக்கும் நண்பர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு ஒரு எதிர்காலத்தை ஆக்கித்தரும்ங்கிறது கன்ஃபார்மாக தெரியுது. ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக ஒரு தொழில்நுட்ப கலைஞர் வந்து சிரமப்பட்டு இந்த படங்கள் நண்பருடைய பண்ணும் பொழுது மிக சிறப்பான வெற்றி அடையும். அதுக்கு உதாரணம் வந்து விஜயமுள்ளு சார், எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் உண்மையாகவே அவர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்து அவர் பேசுகிறத பார்த்தா அதிசயமாக இருக்கும். அதாவது ஒளிவரம்பு மறைவு இல்லாமல் அது யாராக இருந்தாலும் சரி, எல்லா முக்கியமான சினிமாவில் இருக்கிற விஐபிஸு கூடயும் வந்து அவர் இசி ப்ரொடியூசர் கவுன்சிலில் இன்றைக்கி இசி மெம்பராக இருக்கார். மாஸ்டர் சார் கூட ப்ரொடியூசர் கவுன்சிலில் இசி மெம்பரு. சௌந்தர் சார் ஆக்கப்பூர்வமான பல எண்ணங்கள், புதிய நோக்கில் சில எண்ணங்களை வந்து இவங்க வந்து இப்போ வந்து டிஃப்ரெண்ட்டாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் வந்து விஜயமுள்ளி சார் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு, இந்த பட கம்பெனிக்கு வந்து ஒரு பிஆர்ஓவோ மட்டும் அல்லாமல் ஒரு அட்வைசராகவும் தயவுசெய்து நீங்கள் வச்சுக்கணும். ஏன்னா உண்மையாகவே ஒரு அடி கூட பிறலாது சார், அவ்வளோ சிறப்பாக செயல்படுவாங்க. பிஸ்னஸுக்கு சௌந்தர் சாரை வச்சுக்கலாம், இன்னும் அட்வைஸுக்கு வந்து அண்ணன் இருக்காங்க. உண்மையாகவே நம்ம வந்து பெரிய பெரிய விளம்பரங்கள்லையும் பெரிய பெரிய ஹீரோஸ் எல்லாம் வந்து தேவையில்லை சார், அவங்கெல்லாம் எங்கிருந்து வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கிருந்தே வந்திருக்காங்க. ஸோ உங்களுடைய உழைப்பு, பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் இதெல்லாம் இந்த படத்தில் மிக சிறப்பாக அமைஞ்சிருக்கு, மிகப்பெரிய வெற்றி அடைது அடையும் என்று கூறிக்கொண்டு உரையை முடிக்கிறார். முதல்ல என் தாயை மேலே கூப்பிட்டது காரணம், இன்னைக்கு இந்த படம் ட்ரெய்லர் வர்றது காரணம் என் தாய் தான், என் நண்பர்கள். இந்த படத்தில் வச்சு ஒவ்வொரு நடிகனும் உயிரை கொடுத்து இந்த படத்துக்காக பண்ணாங்க, தன்னுடைய உழைப்பு உயிர். இந்த படத்தை டெய்லர் பண்ணுறதுக்கு எங்கள் அம்மாட்ட சொன்னேன், அம்மா இந்த மாதிரி நான் கடைசி நேரத்தில் இருக்கேம்மா, நெக்காவது மூமெண்ட்டு ஒன்றும் முடியல அப்படின்னு சொல்லும் போது, என்னுடைய தாய் எனக்காக நேற்று கிளம்பி இன்றைக்கி வந்து என்ன அந்த படத்தை கொடுத்து இந்த படத்தை திரையிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணாங்க. நான் உண்மையிலே என் தாய்க்கும் என் தந்தைக்கும் முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சு, ஒவ்வொருத்தரும் இந்த படத்தில் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க சார், அத்தனை பேருடைய உழைப்பும் கண்டிப்பாக ஜெயிக்கும், ஏன்னா பெரியவங்க எல்லாருடைய ஆசீர்வாதமும் எனக்கு இருக்குது, கண்டிப்பாக ஜெயிப்பேன்னு சொல்லி. முதல்ல என்னுடைய அப்பா ஃபேமிலி, எங்கள் அம்மா ஃபேமிலி எல்லாருமே வந்திருக்காங்க, அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருமே எனக்காக உழைச்சவங்க, நான் பண்ணுற தப்புகள் சின்ன வயசுலேருந்து சினிமா வேண்டாம் வேண்டாம்னு சொன்னவங்க, இன்றைக்கி நான் சினிமாவில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எனக்காக நிறைய என் குடும்பமே கஷ்டப்பட்டுருக்கு இன்றைக்கி, அவங்களுக்கு முதல் நன்றியை தெரிவிச்சிருக்கேன். அப்பா வழியிலும் சரி அம்மா வழியிலும் சரி எல்லாருக்கும் எனக்கு நன்றி தெரிவிச்சிருக்கேன், நன்றி வணக்கம். இங்கே தமிழுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. இப்போது
நான் சினிமாவில் தனியாக வந்து உழைச்சி கஷ்டப்பட்டு அதில் தோத்துட்டேன்னு சொன்னால் தோல்வியோ வெற்றியோ அது என்ன மட்டும்தான் பாதிக்கும். ஆனால் இந்த இடத்துல நாம் உணர்ச்சி வசப்படுறத விட கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். என்னென்னா, என் அப்பாவுடைய குடும்பத்தினர் இங்கே வந்திருக்காங்க, எங்கள் அம்மாவோட குடும்பத்தினர் இங்கே வந்திருக்காங்க, எங்கள் அம்மா இந்த ட்ரெய்லரை வெளியிடுறதுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்காங்க, இவங்க எல்லாம் சினிமாவுக்கு வேண்டாம்னு சொன்னவங்க இப்போ நான் சினிமாவில் ஜெயிக்கணும்னு கஷ்டப்படுறாங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்குங்கிறத நீங்கள் ரொம்ப தீவிரமாக, ரொம்ப, அதாவது நாம் ஜாக்குவார் தங்கம் பாபுஜியெல்லாம் 10% திங்க் பண்ணால் நீங்கள் 150% திங்க் பண்ணணும் இதை பற்றி. ஏன்னா இதில் உங்களை பெற்றவங்களோட ஆசி இருக்கு. அந்த ஆசி எந்த காலத்திலும் தோத்து போக நீங்கள் விட்டுடக்கூடாது. உங்கள் பெற்றவங்க தாய் தகப்பன் வழியில் எல்லாம் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. அவங்களாம் எவ்வளவு ஆசையோடு இங்கே வந்திருப்பாங்க அதை நினச்சி பாருங்க. நம்ம வெளியே வந்துட்டு ஜெயிச்சுட்டு அப்புறம் அவங்கக்கிட்ட சொல்கிறதுங்கிறது வேற. ஆனால் அவங்க இன்றைக்கி உங்களை ஜெயிக்க வைக்கணுங்கிறதுக்காக வந்திருக்காங்க. இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன், ஜாக்குவார் தங்கம் சொன்ன மாதிரி, விஜயமுரளி சொன்ன மாதிரி, உங்களுடைய படத்தை நீங்கள் மட்டும் பார்த்துட்டு ரிலீஸ் பண்ணாதீங்க. உங்கள் படத்தை பல பேர் தொழில் தெரிஞ்சவங்கக்கிட்ட, நல்ல நண்பர்கள்கிட்ட, உங்கள் மேலே அக்கறை உள்ளவங்கக்கிட்ட 4 தடவை 40 தடவை போட்டு பாருங்கள், அதை போட்டு காட்டுங்க. இன்னும் என்னென்ன பண்ணினா இந்த படத்தை சிறப்புற செய்ய முடியும். ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது. வர்ற இடத்துல புகழ்ந்துட்டு போயிடலாம், பேசிட்டு போயிடலாம், வாழ்த்திட்டு போயிடலாம், ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற போராட்டம் நீங்கள் மட்டும் தனியாக சந்திக்க வேண்டிய போராட்டம். இன்றைக்கி இருக்கிற சினிமாவில் நாளைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சினிமா ஆரம்பிக்கப்படுது. வாரத்துக்கு 10 சினிமா ரிலீஸுக்கு தயாராக இருக்குது. 248-300 சினிமாக்கள் முடிந்த நிலையில், ரிலீஸ் பண்ண முடியாத நிலையில் தவித்து கொண்டிருக்கிறது. தயாரிப்பாளர்கள் சங்கம் அதற்காக வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எப்படி ரிலீஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் வருத்தப்பட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட கடுமையான ஒரு போட்டியில் நீங்கள் வர்றீங்க. நீங்கள் வரும்போது எப்படி இருக்கணும்னா, அதை எல்லாத்தையும் விட்டு, எல்லாத்தையும் தாண்டி ஜெயிச்சு உங்களை ஆசீர்வாதம் பண்ண தாயுடைய மனமும் தகப்பனுடைய மனமும் குளிர்கின்ற அளவுக்கு, அவர்கள் மகிழ்ச்சியோடு உங்களை பிள்ளைன்னா நீதான் எங்கள் பிள்ளைன்னு சொல்கிற அளவுக்கு இந்த படத்தை நீங்கள் நல்லபடியாக செய்யணும், செய்து அதில் புகழ் பெறணும், அந்த படம் வெற்றியோடு ஓடணும். அது இன்னும் நாங்கள் எல்லாரும் வந்து அதனுடைய வெற்றி விழாவில் கலந்து கொண்டு உங்களை வாழ்த்த வேண்டும். ஆகவே அந்த பொறுப்பை நீங்கள் நிச்சயமாக ஏற்றுக்கணும். ஏன்னா எங்கள் அம்மாவோட வயசு இன்னைக்கு 98. எங்கள் அம்மா இன்னும் ஆரோக்கியமாக இருக்காங்க. அந்த அம்மாவுக்காக தினமும் 1 மணி நேரம் நான் என்னுடைய நேரத்தை கொண்டு போய் அங்கே போய் உட்காந்து அவங்க காலடியில் உட்காந்து அவங்கள பேசி சிரிக்க பண்ணி தடவி கொடுத்து பேசிட்டு அவங்க போயிட்டு வான்னு சொன்னதுக்கப்புறம் கிளம்பி வரும்போது ஏற்படுற சந்தோஷம் எந்த காலத்தில் எப்போவும் எதிலே ஏற்படாது. உண்மையாகவே ஜாக்குவார் தங்கம் சொன்ன விஷயம், பவித்ரன் சொன்ன மாதிரி, ஒரு அற்புதமான கதையின் கரு அதில் இருக்குது. ஒரு கதாசிரியனுங்கிற முறையில் நானும் அதைத்தான் நினச்சேன், பவித்ரனும் அதைத்தான் நினச்சிருக்காரு. ஏன்னா அந்த காட்சியை நினச்சி பார்த்தா அது வந்து இதுக்கு முன்னாடி ஒரு சாயல் அந்த மாதிரி ஒரு காட்சி வந்திருக்கு. இருந்தாலும் கூட அந்த உணர்வு தாயின் உணர்வு, அதை புரிஞ்சுக்கிட்டா தான் தெரியும். உண்மையாக சொல்கிறேன், எனக்கு அந்த உணர்வு வந்தது எம்ஜிஆர் அவர்களால் தான். எம்ஜிஆர் அவர்கள் ஒவ்வொரு படத்துலையும் தாயை பற்றி ஒரு பாட்டு பாடி, அதை பற்றி வசனங்களை பேசி, இது நான் எம்ஜிஆரோட ரசிகனாக இருந்தவன். எம்ஜிஆர் என்ன சினிமாவில் அறிமுகப்படுத்தினார்னு சொன்னாங்க, அது அப்புறம் அறிமுகப்படுத்தினது, அப்புறம் காலேஜுக்கு வந்ததுக்கப்புறம். ஆனால் படிக்கிற காலத்தில் இருந்தே நான் அவருடைய ரசிகனாக இருந்திருக்கேன். அவருடைய படங்களுக்காக, அவருடைய படங்களை பார்க்கறதுக்காக அடிதடிகளில் ஈடுபட்டு பெரிய தகராறுலாம் பண்ணி அதில் போய் டிக்கெட் வாங்கி முதல் நாள் பார்க்குற ஒரு சாதாரண ரசிகனாக என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தவர். ஆனால் நான் பச்சைபாஸ் காலேஜில் வந்து பிகாம் படிக்கும்போது எந்த நடிகருக்கு நான் ரசிகனாக இருந்தனோ அதே நடிகர் என்னை கூப்பிட்டு எனக்கு படம் எழுது என்று சொன்னார். அது பெரிய அதிர்ஷ்டம். அது ஒரு பெரிய, நான் வந்து அதை என்னுடைய வாழ்க்கையினுடைய பாக்கியமாக நினைக்கிறேன். அப்படி எந்த நடிகரும் செய்ய மாட்டாங்க. எந்த நடிகராக இருந்தாலும் தன்னுடைய ரசிகனை தோரணம் கட்டு, எனக்கு விழாயிடு, அல்லது எனக்கு மன்றம் பை, அல்லது என்னை புகழ்ந்து பேசுன்னு தான் சொல்லுவாங்க.
ஆனா எம்ஜிஆர் அவர்கள் எங்கிட்ட ஒரு நாள் கூட அப்படி எதுவுமே சொன்னதில்லை. அதை விட்டுட்டு ரசிகனா இருந்த ஒருத்தனை ஒரு கதாசிரியனாக உயர்த்தி இன்னைக்கு நான் ஒரு 250-350 படங்களை பண்ணி இருக்கிறேன்னு சொன்னா அதுக்கு அத்திவாரமிட்டவர் அவர் தான். அப்படிப்பட்ட ஒரு காலத்தை உருவாக்கி கொடுத்த அவருக்கு நான் சாகுற வரைக்கும் அந்த நினைப்பை மனசுல வச்சுக்கிட்டு தான் இருப்பேன். அப்படிப்பட்ட அவரை நன்றியோட நினைத்து கொண்டுதான் இருப்பேன். அப்படிப்பட்ட நடிகர்கள் தான் தங்களுடைய ரசிகர்களை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு உண்டு. ஏனென்றால் ரசிகர்கள் என்றால் சாதாரணமானவர்கள் அல்ல. அவர்களும் ஏதோ ஒரு உத்வேகத்தால் தான் உங்களுடைய ரசிகர்கள் ஆகிறார்கள். அந்த ரசிகர்களை நீங்கள் நிச்சயமாக நல்ல வழி நடத்தி உங்களுக்கு மன்றம் நடத்துவது மட்டுமல்ல, அவர்களுக்கு இருக்கின்ற ஆசைகளை நிறைவேற்றி வைக்க வேண்டியது நடிகர்களுடைய கடமையாக இருக்கும். அதை எம்ஜிஆர் அவர்கள் செய்தார்கள், எனக்கு மட்டுமல்ல எழுத்தாளர் மகேந்திரன் அவர்களுக்கும் செய்தார்கள், இன்னும் பல பேருக்கு செய்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல குணம் இன்று இருக்கின்ற நடிகர்களுக்கும் பல பேருக்கு இருக்கிறது. இன்னும் சிலருக்கு வந்தால் நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதே போல இந்த படத்தில் இன்று நாம் ட்ரெய்லரை மட்டும்தான் பார்த்தோம். 3 பாட்டுகளை படமாக்க வேண்டி இருக்கிறது என்று டைரக்டர் சொன்னார்கள். அந்த பாடல் காட்சிகளை கவனமாக எடுங்கள். இன்றைய தினம் பாடல்கள் சிறப்பாக இருந்தால் படம் வெற்றி அடைகிறது என்ற நிலை இருக்கிறது. அங்கே டான்ஸ் மாஸ்டர் என்று ஒருத்தர் சொன்னார், அவருக்கும் சொல்கிறேன், நிச்சயமாக இந்த பாட்டுகளை நல்லா படமாக்குங்க. பாட்டுகள் நல்லா இருந்தால் டிவியில் எல்லாம் நல்லா ஒளிபரப்புறாங்க ஆக்குறாங்க, அது வந்து படத்துக்கு நல்ல பப்ளிசிட்டி ஆகுது. அதனால் இந்த படம் வெற்றியடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை சொல்லி, இங்கே சுயம்பரம் பற்றி சொன்னாங்க, இங்கே நான் ஒரு முக்கியமான விஷயம் அந்த சுயம்பரம் பற்றி சொல்கிறேன். அவர் எத்தனையோ படங்களை தயாரிச்சிருக்காரு ஹேம்நாக் பாபுஜி. 24 மணி நேரத்தில் அந்த சுயம்பரம்ங்கிற படத்தை தயாரித்தார். ஆனால் அந்த படத்துக்கு ஏனோ ஏதோ ஒரு டைம் கணக்கு பார்க்காதனாலேயோ என்னமோ அதுக்கு இது கின்னஸ் ரெக்கார்ட் கிடைக்கல. ஆனால் இப்போ மறுபடி ஏப்ரல்லையோ மேலேயோ அவர் சுயம்பரம் பார்ட் 2 எடுக்கிறார். அது மாபெரும் வெற்றி அடைய வேண்டும். அது முன்படம் செய்யாத சாதனையை செய்ய வேண்டும் என்று வாழ்த்தி, இந்த படத்திலுடைய யானை படத்தில் உள்ள அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களையும் மனப்பூர்வமாக மனசார நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி, நீங்கள் வெற்றியடைய வேண்டும், தொடர்ந்து இன்னும் படங்கள் பண்ண வேண்டும், உங்களை நாங்கள் தொடர்ந்து வந்து வாழ்த்த வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் டைரக்டர் தமிழ்ஜெய் பேசுகிறேன். என்னுடைய 3வது படைப்பு இந்த படம். இந்த படத்தில் வந்து டைரக்டராகவும் ஒளிப்பதிவாளரும் ப்ரொடியூசராகவும் பண்ணியிருக்கேன். முழுக்க முழுக்க யானை வச்சு இந்த படம் பண்ணதுனால யானைக்காக இந்த படத்தை சமர்ப்பிக்கிறோம். யானை இது தெய்வம் படத்துடைய பேர். என்னுடைய வாழ்க்கையை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தான் ஆரம்பித்தேன். நான் கோயம்புத்தூரில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன மேட்ரு வந்து இந்த யானை பிரச்சனை தான். இந்த பிரச்சனைக்காக என்னுடைய கோயம்புத்தூர் மக்கள் அத்தனை பேரும் வச்சு இந்த படத்தை பண்ணியிருக்கேன். ஒவ்வொருத்தருடைய உழைப்பு, ஒவ்வொருத்தரும் முடிஞ்ச அளவுக்கு 5,000, 10,000, 20,000 கொடுத்து இந்த படத்தை எடுத்திருக்கோம். இந்த படம் வெற்றி பெறதுக்கு ஆண்டவனாகிய யானை எனக்கு துணை இருக்குன்னு நம்பிக்கை இருக்குது. அதுபோக என்னுடைய கோயம்புத்தூர் டீம், நான் கோயம்புத்தூரில் வச்சு தான் நம்புகிறேன், கோயம்புத்தூர் உள்ளவங்களை வச்சு தான் இந்த படத்தை பண்ணியிருக்கேன். இது ஜெயிக்கும், ஜெயிக்கணும், இதை பண்ணணும். அத்தனை பேரும் இந்த கோயம்புத்தூரில் உள்ள அத்தனை பேரும் இந்த யானையோட மேட்டருக்காக அத்தனை பேரும் கஷ்டப்பட்டு இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. நன்றி கடன்பட்டது என் படத்தில் நடித்த அத்தனை பேருக்கும் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயும் சாப்பாடு, ஒருவேளை சாப்பாடு கூட எங்களுக்கு கஷ்டம். ஒவ்வொரு வீட்லேருந்து சாப்பாடு வரும், சாப்பிட்ருக்கோம். மேட்டுப்பாளையம் போயிருக்கோம், கோத்தகிரி போயிருக்கோம், கோத்தகிரியில் சாப்பாடு வந்துச்சு, மேட்டுப்பாளையத்தில் சாப்பாடு வந்துச்சு. எங்களுக்கு சாப்பாடுக்கும் நடித்த அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஒரு டைரக்டராக இந்த படம் வெற்றி அடையணும், என்னுடைய நட்பு மிகப்பெரிய நட்பாக விரிவடையணும், இது மாதிரி படங்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில் வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ரொம்ப நன்றி, நன்றி, நன்றி. என் பேர் அபிராமி. யானை படத்தில் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். என்னோட சொந்த ஊர் கேரளா. இந்த படத்தில் என்னோட கேரக்டர் விரும்பி நடிச்சிருக்கேன். இந்த படத்தில் எப்படி சான்ஸ் கிடைச்சதுன்னா, இந்த நம்ம எங்கள் டேரக்டர் தமிழ்ஜெயினால் தான் கிடைச்சிது. ஸோ இது என்னோடய ஃபஸ்ட் ஃபிலிம். இந்த என்னோட கேரக்டர் எப்படின்னா, ஒரு சுட்டித்தனமான ஒரு வில்லேஜ் லேடியாக பண்ணியிருக்கேன். எதுக்கும் பயந்துக்காமல் தைரியமான ஒரு பொண்ணாக பண்ணியிருக்கேன்.
தென் என்ன சொல்றது, என்னோட இந்த சீன்ல வந்து ஒவ்வொரு சீன்ஸும் நான் வந்து ரொம்ப ரொம்ப லைக் பண்ணி பண்ண ஃபிலிம். தென் எங்கள் டைரக்டர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேயே ஆகட்டும், லொக்கேஷன்லேயே ஆகட்டும், எல்லாத்துக்கும் கூட நல்லா ஃப்ரெண்ட்லியாக கேஷுவலாக நல்லா டீப்பாக, ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணால் திட்டாமல். மற்ற டைரக்டர்ஸ் வந்து அவங்க மூலமாக தான் நான் நடிப்பு கற்றுக்கிட்டேன். தென் எங்கள் டைரக்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பின்ன இந்த டைரக்டர் என்னோட டைரக்டருக்கு வந்து சான்ஸ் கொடுத்ததில் ரொம்ப நன்றி. தென் நான் யானை டீம் யூனிட்ல வந்து எல்லாம் ஒர்க் பண்ண ஆல் ஆர்டிஸ்ட் அண்ட் யூனிட் ஒர்க்கர்ஸ் தேங்க்யூ ஸோ மச். சார், என் பேர் வந்து குமாருங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னை பெத்தெடுத்த தாய் தகப்பனாருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க, சரிங்களா. ரெண்டாவது என்னோட என் கூட பிறந்த என்னுடைய அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. நான் இந்த நிலைமைக்கு வந்த காரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு சுகி மேடம் அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், சரிங்களா. நான் வந்து ஒரு சாதாரணமான ஒரு மண்பாண்டம் செய்கிற தொழிலில் பிறந்து வளர்ந்து வந்தாங்க, சரிங்களா. நான் வந்து ஒரு காட்டன் மில்லுக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தவன். எனக்கு சினிமா வந்து சின்ன வயசுலேருந்தே சினிமா ஆசனுக்கு கண்டிப்பாக இருந்திருக்குங்க, சரிங்களா. நான் வந்து டிவி பார்த்துட்டே இருப்பேன், எப்படிடா எப்படி நம்ம இந்த மாதிரி நடிக்க முடியுமா நடிக்க முடியுமா அப்படின்னு. ஏவிஎம் ஸ்டுடியோக்கு எப்படியாச்சும் நம்ம ஒரு டைம் போய் பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிற ஏற்படுத்தி கொடுத்து எங்கள் தமிழ் டைரக்டர் சார் தாங்க, சரிங்களா. ரெண்டாவது என்னென்னா, இந்த படத்தினுடைய என்ன கேரக்டர் பண்ணிக்கணும்னா ஹீரோவாக பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் வந்து எனக்கு பிடிச்ச சீன் என்னென்னா, நாங்கள் நாலு ஃப்ரெண்ட்ஸு, எப்போ பார்த்தாலும் சிரிச்சுட்டு பேசிட்டு ஜாலியாகவே இருப்போம், ஆனால் காமெடியாக இருக்கும். ரெண்டாவது என்னென்னா, முருகன் போதின்னு ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா யானை வந்து மனிதர்களை கொண்டுட்டு இருக்குங்க, சரிங்களா. லாஸ்ட்டாக ஷூட்டிங் முடிச்சுட்டு வரும்போது ஒன் வீக்லேயே ஒருத்தர் வந்து கொண்டுருச்சு. ஸோ அந்த முருகன் போதியில் இருக்கிற அந்த யானை என்ன பண்ணுது, யானைனா ஃபஸ்ட்டு என்ன அப்படிங்கிறத வந்து எங்கள் தமிழ் ஜெய சார் நல்லபடியாக எங்களுக்கு வந்து சொல்லியிருக்காரு படத்தில். ரெண்டாவது என்னென்னா, எங்கள் தமிழ் ஜெய சார் மாதிரி வந்து என்ன வந்து டெய்லி அடித்து 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 நடிப்புனா என்னென்னு அவர் மூலிமா தான் நான் கற்றுருக்கேன், சரிங்களா. எனக்கு சினிமா நடிப்பே ஃபஸ்ட்டு வராது. தயவுசெய்து போய் தியேட்டரில் படம் பாருங்கள், திருட்டு விஷயத்தில் படம் பார்க்காதீங்க. சார், இதுவரைக்கும் பண்ணாத ஒரு விஷயம் என்னென்னா, எங்கள் யூனிட்டில் நாங்கள் சாப்பிட்றதே பார்த்திங்கன்னா கீழே தரையில் தான் உட்காந்து சாப்பிடுவோம், சரிங்களா. எங்களுடைய கஷ்டம் நஷ்டம் எல்லாருமே வந்து எல்லாம் ஒன்று கூடி வந்து இந்த படத்தை நல்லபடியாக வந்து பண்ணியிருக்கோம். ரெண்டாவது என்னென்னா, நாங்கள் ஒவ்வொரு நாள் பார்த்தீங்கன்னா மத்தியானம் காலையில் வந்து சாப்பாடு இல்லாமல் ஷூட்டிங் கஷ்டப்பட்டு எடுத்துருக்கோம். யானை அப்படின்னா தெய்வம் அப்படிங்கிறத எங்கள் தமிழ் ஜெய சார் எங்களை வச்சு நல்லபடியாக கொண்டு வந்திருக்காருங்க. ஸோ எதுக்கு வந்து நான் தமிழ் ஜெய சாரை தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது என்னென்னா, எனக்கு அப்பாவும் அவரே தான், எனக்கு குருவும் அவரே தான். ஹலோ, வணக்கம் சார். என்னோடய பேர், என்னோடய கேரக்டர் நேம் கஸ்தூரி. நான் அந்த படத்தில் செகண்ட் ஹீரோயினை பண்ணியிருக்கேன். சொந்த ஊர் கோயம்புத்தூர். இது எனக்கு ஃபஸ்ட்டு படம். எங்கள் தமிழ் சார் பற்றி சொன்னால் நிறையா இருக்குது, ஆனால் அவர் அவரை பற்றி என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரில. நான் நல்லா எங்கிட்ட நல்லா வேலை வாங்கியிருக்காரு, நாங்கள் நல்லா பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். வணக்கம் சார், என் பேர் வந்து ராமச்சந்திரன் சார். படத்தில் வந்து ராமர் என்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன் சார். சொந்த ஊர் வந்து கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் ஒன்றியம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நான் கதையின் நாயனாக வர்றேங்க சார். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பல எதிர்ப்புகள் வருங்க, ஊருக்குள்ளேயும் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் இல்லாத எல்லா எதிர்ப்புகள் வருங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸில் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. பல எதிர்ப்புகளை தாண்டி கடைசியில் வந்து ரிசர்ச் மேரேஜ் போய் பண்ணுறேங்க. பதிவு திருமணம் அந்த படத்தில் போய் முடியுதுங்க சார். இந்த படம் பார்த்தீங்கன்னா மெயின் கதை பார்த்தீங்கன்னா யானை வந்து ஏன் ஊருக்குள்ளே வருது, காட்டிலேருந்து ஏன் ஊருக்குள்ளே வருது அப்படிங்கிறத மெயின் கதைங்க சார் படத்தோட கதைங்களே. சார், லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம், கோத்தகரிங், வாழையார் பக்கம் நவக்கரன் சொல்லிட்டு ஒரு ஊர் ஏரியாங்க. அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் முருகன் பதின்னு ஒரு ஊர் இருக்குங்க சார். அந்த ஊரில் தான் வந்து ஷூட்டிங் நடத்துறோம். அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் பக்கத்தில் வந்து யானை தொல்லை அதிகமாக சாத்தியாக வருங்க. அந்த நாங்கள் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து வரும்போதும் கூட நிறைய டைம் யானை வந்திருக்குங்க. பயமாக தான் இருக்குங்க, இருந்தாலும் தைரியமாக பண்ணுவோங்க சார். எல்லாத்துக்கும் வணக்கம். கோடு போட்ட புளியை பார்த்துருப்பேன், புள்ளி வச்ச புளியை பார்த்துருப்பேன். ஏன் திருட்டு வீதியில குட்டு புளி பாடமும் பார்த்துருப்பேன். ஆனா இந்த மாதிரி ஒரு குஞ்சு புளியை பார்த்துருக்கியாடா, பார்த்தா தாங்க மாட்டேன்.